ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் சென்ற முறை சந்தித்து கொண்ட போது ஐந்தாவது முத்திரையினுடைய ரகசியங்களை குறித்து ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம். ஐந்தாவது முத்திரை உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. கடைசி காலத்தில் தோன்றப்போகிற திரளான இரத்த சாட்சிகள், அந்த இரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை நிறைவேற வேண்டும் என்று பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கணக்கு. கடைசி நாட்களில் அந்த இரத்த சாட்சிகளின் எண்ணிக்கையை நிறைவேற்றுகிற இரத்த சாட்சிகளுடைய கூட்டம் எழும்புவாங்க. அப்போ என்னென்ன முறைகளிலே இரத்த சாட்சிகள் மறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, யாரெல்லாம் இரத்த சாட்சிகளாக மறிக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த கால சூழ்நிலையில் என்ன மாதிரி விதங்களிலே சத்துரு அவர்களை துரத்தி அவர்களுடைய விசுவாசத்துக்கு எதிரான காரியங்களை செய்ய வைத்து அவர்களை இரத்த சாட்சியாக மறிக்க வைப்பான் போன்ற பல காரியங்களை பற்றி நம்ம ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாவது முத்திரை. ஆறாவது முத்திரை ரொம்ப விசேஷமானது, மற்ற ஐந்து முத்திரைகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஆறாவது முத்திரையினுடைய ரகசியங்கள் நம்ம ஆராய்ந்து பார்த்தா அதில் நிறைய விஷயங்களும் இனி வரக்கூடிய பல நிகழ்வுகளும் பல ஆபத்துகளை பற்றின செய்திகளும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன்போ அந்த வசனத்தை சில பகுதிகளை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன். இது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு பதினேழாவது வசனம் வரைக்கும் அது நீடிக்கிறது. அதில் முதல் வசனம் சொல்கிறது, பன்னிரெண்டாவது வசனம், அவர் ஆறாவது முத்திரையை உடைக்க கண்டேன். உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு யோவான் ஒரு தரிசனம் காண்கிறார். அது தரிசனம்னு சொல்ல முடியாது, ஆவில எடுத்து கொள்ளப்பட்டு பரலோகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை அவர் காண்கிறார். அதில் ஆட்டுக்குட்டியான ஒரு கையில் ஒரு புத்தகம் கொடுக்கப்படுகிறது. அதில் ஏழு முத்திரைகள் இருக்கிறது. அந்த முத்திரை யார் இதுவரைக்கும் உடைக்கவும் இல்லை, அந்த புத்தகத்தை யாரும் வாங்கவும் இல்லை. அது ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரால் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த முத்திரையை உடைக்கும் அதிகாரம் கூட பரலோகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தேவதூதர்கள், பிரதான தேவதூதர்கள் அவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்களுக்கு யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படாமல் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த அதிகாரத்தை வச்சு ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கிறார். அந்த இடத்துல நின்ற பல பரிசுத்தவான்கள், அவர்கள் நடுவில் யோவானும் நின்று கொண்டிருக்கிறார். நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க. சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அவர் அந்த ஒவ்வொரு முத்திரைகளையும் உடைக்கிறார். அப்போ இவர் பார்க்குறாரு, ஐந்து முத்திரை உடைந்து தீர்ந்தது, இப்போ ஆறாவது முத்திரை, ஆறாவது முத்திரையை உடைக்க கண்டேன். பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல மாறிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கன்மலைகளிலும் தங்களை ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறோடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அடுத்து கடைசி வசனம் பதினேழு சொல்லுது, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த முத்திரையை உடைச்ச உடனே என்ன காட்சிகள் இவருக்கு காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல பூமி அதிர்கிறது, மிகவும் அதிர்ந்தது என்று எழுதியிருக்கிறது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல அது கருத்தது, சூரியன் அப்படியே டார்க் ஆயிடுது. அப்புறம் சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதனுடைய அத்தி காய்கள் எப்படி உதிருமோ அது மாதிரி வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே வந்து விழக்கண்டார். வானம் சுருட்டப்பட்ட ஒரு புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவெல்லாம் அதனுடைய இடங்களை விட்டு அகன்று போயின. ஒரு பெரிய காட்சியை பார்க்குறாங்க. அப்போ அதுவரைக்கும் இந்த பூமியை ஆளுமை செய்து கொண்டிருந்த பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், ஆட்சி செய்கிறவங்க, ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள் எல்லாரும் பயந்து ஒளிந்து தங்களை போய் மலைகளுக்குள்ளும்
கண்மலைகளுக்குள்ளும் பெரிய பர்வதங்களுக்குள்ளேயும் தங்களை ஒளித்து கொண்டார்கள். கோபாக்கினின் மகா நாள் வந்துவிட்டது, இதை யார் எதிர்க்க முடியும் என்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் உள்ளே போய் தங்களை மறைத்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அல்லது இந்த ஆறாவது முத்திரையை இன்னும் கூட இருக்கிறது, அதற்கு அடுத்த அதிகாரத்தில் ஏழாவது அதிகாரத்தில் இருக்குது. இது முழுசும் அந்த முத்திரையை முழுவதுமாக முத்திரை சம்பவங்களை வாசித்து பார்க்கும்போது மூன்று காரியங்கள், மூன்று பிரிவு அதில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரிவு சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முத்திரை 6-7 ஆகிய அதிகாரங்களில் நீடிக்கிறது. அதில் தான் முழுசாக நீங்கள் வந்து இந்த முத்திரையில் என்னென்ன நடந்தது என்பதை நம்ம வாசித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்த்தா அதில் நடைபெற்ற சம்பவங்களை, 6வது முத்திரை காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை 3 பிரிவுகளாக நம்ம பிரித்து கொள்ளலாம். முதல் பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியின் மேல் தோன்றும் கர்த்தருடைய கோபாக்கினைகள் அல்லது தேவ கோபாக்கினைகள். இது வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12-17 வரைக்கும். இப்போ நான் வாசித்தேனே, இந்த பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இது முதல் பகுதி. இந்த 6வது முத்திரை காலத்தில் நடக்கிற ரெண்டாவது பகுதி என்னென்னா, பூமியிலே கர்த்தருடைய தூதர்கள் இஸ்ரவேல் ஜாதியாரை இலக்கமிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் யார் என்று முத்திரை போட்டு அவங்கள இனம் பிரிக்கிற ஒரு காட்சி. அது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1-8 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது சம்பவம், மூன்றாவது பெரிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அதிகாரம் பெறுகிற ஒரு காட்சி, பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். இந்த ரெண்டும் பூமியில் நடைபெற்றது. முதல் சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமியிலே தேவனுடைய கோபாக்கினை காரியங்கள், கோபாக்கினை செய்கைகள் நிறைவேற்றப்பட்டன. ரெண்டாவது, பூமியில் பரலோகத்தின் தூதர்கள் செய்கிற காரியம் சொல்லப்பட்டு, மூணாவது காட்சி பரலோக காட்சி. பரலோகத்தில் அந்த நேரத்தில் என்ன நடக்குது? பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவர் ஒரு விசேஷித்த அதிகாரத்தை பிதாவின் கையிலிருந்து பெற்றுக்கொள்கிற சம்பவம். இது மூணு சேர்ந்தது தான் 6வது முத்திரையின் ரகசியங்கள். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்மால் முடிந்த அளவுக்கு ஆழமாக நமக்கு விளங்கி கொள்ளுகிற அளவுக்கு தெளிவாக தெரிந்து கொள்வது தான் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். சும்மா ஏதோ கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டே போனீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற பல சம்பவங்கள், இதற்கு ஒப்பான பல சம்பவங்கள் வேதத்தில் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, கடைசி காலத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கதை புஸ்தகம் மாதிரி படித்தோம்னா இந்த சம்பவங்களை ஒன்றோடு ஒன்று போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே சொல்லியிருக்க அதானா இது, இதுதானா அதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, எந்த ஒரு பகுதியையும் மேக்சிமம் ஆழமாக நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறோம். பொதுவாகவே இந்த மாதிரியான ஆராயக்கூடிய மாதிரி வேத பகுதிகளை வாசித்து தியானிக்கும் போது ஒரு குறிப்பு புஸ்தகம் நம்ம பக்கத்தில் கையில் வச்சுக்கிறணும். சில கலர் பேனாக்கள் நீங்கள் கையில் வச்சுக்கிறணும். அந்த ஒவ்வொரு காரியமும் என்னென்ன சொல்லப்படுகிறது என்பதை அர்த்தம் பிரித்து உங்களுக்கு கர்த்தர் அந்த காரியத்தை விளக்கும்போது உடனே அந்த குறிப்பு புஸ்தகத்தில் அதை குறிப்பிட்டு வைத்து கொள்ளணும். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள்லாம் வேதத்தை இப்படி தான் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு படிப்பாங்க. சும்மா ஏதோ கையில் வைத்து கொண்டு பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஒரு பிளாட்ஃபாரத்தில் காத்திருக்கும்போது அந்த நேரத்தில் பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. அது உங்களை உற்சாகப்படுத்துகிற வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்கள், வேறு காரியங்கள் படிக்கலாம். ஆனால் வேதத்தை தியானத்துக்கு படிக்கிறதுங்கிறது வேற, ஆராய்ந்து படிக்கிறது என்பது வேற. ஆராய்ந்து படிக்கும்போது வேதத்தினுடைய உள்ளும் புறமுமான காரியங்களை தெளிவாக நம்மால் விளங்கி கொள்ள முடியும். அப்போ தான் நமக்கு தெரியும் ஒவ்வொரு புஸ்தகமும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. காலங்களுடைய தெளிவை கர்த்தருடைய வேதம் அந்த புத்தகங்கள் வழியாக எவ்வளவு தெளிவாக நமக்கு காட்டுது என்பதையெல்லாம் நம்ம அப்போ தான் அறிந்து கொள்ள முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் வச்சுக்கணும். காலை நேரத்தில் கர்த்தருடைய அன்பை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவன் நம் மேல் காட்டுகிறவருடைய கிருபையை தியானம் செய்யலாம். ஒரு சங்கீத புஸ்தத்தை எடுத்து கர்த்தர் எவ்வளோ பெரியவர் வல்லவன் தியானம் பண்ணலாம். ஆனால் ஒரு மாலை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, டைம் கிடைக்கும்போது வேதத்தை ஆராய்ந்து படியுங்கள்.
இந்த வசனம் என்ன சொல்லுது, இதில் வந்து என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றாங்க, காலங்களை குறித்து என்ன குறிப்பு காட்டுது, பரலோகத்தை குறித்து என்ன குறிப்பு காட்டுது, அல்லது ஆவியானவரை பற்றி என்ன சொல்லுகிறது, அல்லது குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுது, அட்லீஸ்ட் சாத்தானை பற்றியாவது என்ன சொல்லுது, இவைகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். அப்போ தான் இந்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் போன்ற ஆழமான புஸ்தங்களை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம மற்ற காரியத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். முதல் நிகழ்வு, நான் சொன்னது மூன்று நிகழ்வு, அதில் ரெண்டு நிகழ்வு பூமியில் நடக்குது. ஒன்று, மனிதர்கள் மேல் வருகிற தேவனுடைய கோபாக்கின. ரெண்டாவது காரியம் சொன்னேன், மனிதர்கள் நடுவில், அதுவும் குறிப்பாக இஸ்ரவேலர்கள் நடுவில் கர்த்தருடைய தேவ தூதர்கள் இறங்கி செய்கிற கிரியை. மூணாவது, பரலோகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு. இந்த மூணும் சேர்ந்து தான் ஆறாவது முத்திரைக்குள் இருக்கிற மூன்று விசேஷங்கள். அப்போ இதில் நம்ம ஒன்றுன்னா நம்ம எடுத்து தியானம் பண்ண போகிறோம். முதல் காரியம் பாருங்கள், தேவனுடைய கோபாக்கினை. இப்போ ஆறாவது முத்திரை உடைக்கப்படும் போது தான் கர்த்தருடைய கோபாக்கினை பூமியின் மேல் வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னால் முந்தின முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்பட்ட போது நிறைய அழிவுகள், பல பேரழிவுகள், அப்புறம் பஞ்சம், கொள்ளை நோய் போன்றவைகள் எல்லாம் தோன்றினாலும் நீங்கள் நல்ல அவைகளை கவனித்து ஆராய்ந்து பார்த்தா அவையெல்லாம் பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆட்சியாளர்கள், பொல்லாத விஞ்ஞானம் போன்றதுனால மனிதர்களாலேயே மனிதர்களுக்கு உண்டான பல தீமைகள். பூமியில் இவன் நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிப்பான், ஒரு கொள்ளை நோயை உண்டு பண்ணுவான், மேன்மேடு, எல்லாமே மேன்மேடு, ஒரு பஞ்சத்தை உண்டு பண்ணுவாங்க, கொடிய ஆட்சியை அமைப்பார்கள், யுத்தங்களை நடத்துவாங்க, இதெல்லாம் மனிதர்களால் பூமியின் மேல் வந்த பொல்லாத காரியங்கள், பெரிய பேரழிவுகளை உண்டு பண்ணுவாங்க. முதல் முத்திரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பல தேசங்கள் மேலே சண்டை செய்து தேசங்களை பிடிக்கிறவனாகவும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவைகளை கொண்டு வருகிறவனாகவும் தன்னை வெளிப்படுத்தினான். இப்போ பார்த்தீங்கன்னா நாடுகளில், பல நாடுகளில் யுத்தங்களினுடைய செய்தி நம்ம கேட்போம். பழைய கால யுத்தங்களுக்கும் புதிய இனி வருகிற காலங்களின் யுத்தத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலத்து யுத்தங்கள் எங்கே யுத்தம் நடக்குமோ அந்த இடத்துக்குள்ளே தான், அந்த எல்லைக்குள்ளே தான் அதனுடைய தாக்கம் பாதிப்பு இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸு, பயோ வெப்பன்ஸு என்று பல்வேறு விதமான புதிய புதிய ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இவைகளினால், யுத்தங்களினால் குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் இல்லை, அது ஒரு பெரிய காற்று மண்டலத்தில் பல தேசங்களுக்குள்ள அல்லது இயற்கையின் மேலே பல பாதிப்புகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி இதற்கு முன்னால் உடைச்ச முத்திரையில் வந்த எல்லா அழிவுகள், பயங்கரங்கள், தீமைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரால் உண்டானவைகள் அல்ல, மனிதர்களால். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆட்சியாளர்கள், அவர்கள் மனிதர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு செய்த காரியங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக தேவனுடைய கோபாக்கினையின் நியாய தீர்ப்பு பூமியின் மேல் செலுத்தப்படுகிறத வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட யுத்தம், அப்புறம் பஞ்சங்கள், மரணம், ஏன் ஒரு கொள்ளை நோய் கூட மனிதர்களால் தான் உண்டாக்கப்பட்டது. நம்ம தான் பார்த்தோமே சமீபத்தில் கொரோனா என்ற ஒரு பெரிய அலை வந்தது. அதுக்கு முந்தின காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் என்பது இயற்கையாகவே தோன்றும். ஒரு குரங்கிடத்திலிருந்து, மிருகத்திடத்திலிருந்து ஏதாவது இயற்கையாக வந்து தோன்றும். கால மாறுதல்களினால் உண்டாகும், இயற்கையில் உண்டாகிற மாறுதல்களால் உண்டாகும் கொள்ளை நோய்கள். கிருமிகள் வந்து தங்களை விசேஷமாக உருமாற்றி கொண்டு மனிதர்கள் நடுவில் வரும். சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாபத்தினாலையும் கொள்ளை நோய்கள் பரவுச்சு. ஆனால் இந்த காலகட்டங்களில் நம்ம பார்க்குறோம், கொள்ளை நோயை மனிதர்கள் உருவாக்க முடியும். ஒரு சின்ன லேபு போதும், இவ்வளோ பெரிய இடம் போதும், அந்த இடத்துக்குள்ளே உலகத்தையே அழிக்கிற, கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற பெரிய பெரிய கொள்ளை நோய்களை உருவாக்க முடியும். அப்போ இது மாதிரி மனிதர்களால் உருவாக்கப்படுகிற காரியங்கள் தான் மற்ற எல்லா முத்திரைகளிலும் சொல்லப்பட்டிருந்தது. அது யுத்தமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதல் முத்திரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தம் தான் நிறையா, அது ஏதோ ஒரு தேசத்தில், உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யுத்தம் நடக்கிறது என்று இப்போ உள்ள காலத்தில் விட்டுற முடியாது. யுத்தங்கள் எங்கே துவங்கினாலும் அது இயற்கையிலே பெரிய பெரிய விளைவுகளை, மாறுதல்களை உண்டு பண்ணிவிடுகிறது. எவ்வளவோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிற தேசங்கள் கூட கதிர்வீச்சுகளாலேயோ அல்லது காற்றில் உண்டாகிற மாசுனாலேயோ கதிர்களிலே உண்டாகிற பாதிப்புகளாலேயோ பெரும் பாதிப்புகளையும் சேதங்களையும் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா அந்த காலத்தில் கத்தி எடுத்து சண்டை போட்டாங்க, ஈட்டி எடுத்து சண்டை போட்டாங்க, குதிரையில் போய் சண்டை போட்டாங்க. இப்போ அப்படி இல்லையே. அவருடைய ஆயுதங்களுக்கும் வேகம் வந்து விட்டது, அவருடைய குதிரைகளுக்கும் வேகம் வந்து விட்டது. கண்டம் விட்டு கண்டம் தாவுகிறது. ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு பாயுது அவருடைய ஆயுதங்கள். அவைகள் அது போகிற வழியிலெல்லாம் என்னென்ன மாற்றத்தை உண்டு பண்ணும் பாருங்கள். அப்போ இந்த முத்திரைகள், அடுத்து மூணாவது பார்க்குற மரணங்கள், அந்த மரணங்கள் முழுதுமே மேன்மேடு தான். எத்தனை மரணங்கள் பாருங்கள். இப்போ கூட இயற்கையாய் மறிக்கிறவருடைய மரணம் இந்த கடைசி காலங்களில் ரொம்ப குறைவு. ஃபுட் பாய்சனில், அவருடைய பொல்லாத விஞ்ஞானத்தில் காற்றுக்களை மாசுபடுத்துவதன் மூலம், உணவை மாசுபடுத்துவதன் மூலம், குடி தண்ணீரை மாசுபடுத்துவதன் மூலம், இயற்கையை அவர்கள் மாற்றி அழித்து வைத்திருப்பதன் மூலம் உண்டாகிற மரணங்கள் தான் இப்போவுமே அதிகம். நமக்கு பார்த்தா விபத்தில் மரிக்கிறது தான் ஒரு கொடுமையான மரணம், செயற்கையான மரணம் என்பது போல தோன்றும். நம்ம சாப்பிட்ற பல உணவு கூட நம்முடைய மரணங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது இந்த கடைசி காலத்தில். இவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உபத்திரவங்கள். ஆனால் முதல் முத்திரையில் நம்ம பார்க்கும்போது யுத்தம் பற்றி பார்த்தோம். ரெண்டாவது முத்திரையில் பார்க்கும்போது மனிதர்கள் நடுவில் சமாதானத்தை எடுத்து போடுவதனால வருகிற தீமைகள். சாத்தான் என்ன செய்கிறான், அந்த அந்திகிறிஸ்து ரெண்டாவது முத்திரை காலத்தில் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க முடியாதபடி சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுகிறான். இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தேசங்களில் மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பிரித்து ஆளுகிற தந்திரங்கள் நடைபெறுகிறது. மொழியின் பேரில், மதத்தின் பேரில், இனத்தின் பேரில் வந்து ஒவ்வொரு தேசங்களின் பேரில் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக திருப்பும் முயற்சிகள் தீவிரமாக மனிதருடைய இருதயத்தை தூண்டிவிடுற காரியம் வருது. இதனால் சண்டைகள், கலவரங்கள், அப்புறம் பல்வேறு விதமான உபத்திரவங்கள், மரணங்கள் சம்பவிக்கிறது. இதுதான் வந்து அங்கே நடக்குமா அந்த பீரியடில். ஒருவரை ஒருவர் அவர்கள் கொலை செய்யத்தக்கதான செயல்களை செய்ய வைப்பதை பற்றி ரெண்டாவது முத்திரை சொல்லுது. மூணாவது முத்திரையில் வந்து வர்த்தகங்களும் வியாபாரங்களும் கட்டுப்படுத்துவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாவது முத்திரையில் மரணம் திரளாக நேரிடுகிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சாவது முத்திரை நமக்கு ஏற்கனவே தெரியும், இரத்த சாட்சிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே மேன்மேடு தான். ஆனால் இந்த ஆறாவது முத்திரை மாத்திரம்தான் மனிதர்களால் பொல்லாத ஆளுமையினால் செய்யப்பட்ட செயல்களை தாண்டி தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற கோபாக்கினைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆறாவது முத்திரை சமயத்தில் நடைபெறுவது எல்லாமே தேவனாலே உண்டாகிற பயங்கரங்கள். இந்த ஐந்து முத்திரைகள் உடைக்கப்படுகிற வரைக்கும் தேவன் எதுவுமே செய்யலை, கவனித்து கொண்டே இருக்கிறார். உலகத்தில் மனிதர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொள்வது, மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கிரியை செய்வது, தான் உண்டு பண்ணின இயற்கையை மாற்றி வைப்பது, தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி தேவனுடைய சகல விதமான திட்டங்களுக்கும் சிஸ்டம், கர்த்தர் உருவாக்கி வைத்த சிஸ்டத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குவது, ஒருவர் ஒருவர் கடித்து பட்சிப்பது, இயற்கையை அழிப்பது, இயற்கை வளங்களை அழிப்பது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இயற்கை அழித்தால் பாருங்கள், அதெல்லாம் உருவாக்கினவர் கர்த்தர். ஒருவர் செய்து வைத்ததை ஒரு ஆள் வந்து அழிக்கிறான்னு சொன்னால் கோபம் எவ்வளோ பெருகும் யோசித்து பாருங்கள். அது வானத்தில் பறக்கிற பறவையாக இருந்தாலும், கடலில் நீந்துகிற மச்சங்களாக இருந்தாலும், இயற்கையினுடைய எல்லா காரியங்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இனமாகிய மனித இனம் இந்த பூமியில் இருக்கிற பல காரியங்களை அழிவுக்கு காரணமாக அவர்கள் தங்களுடைய விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் பயன்படுத்தி மனிதர்களை அழிப்பது, கட்டுப்படுத்துவது, கீழ்ப்படுத்துவது போன்ற கீழ்த்தரமான செயல்களுக்கு தங்களுடைய பலத்தை ஞானத்தை பயன்படுத்தினாங்க. கர்த்தர் பொறுமையாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னெல்லாம் பண்ணுறான் பார், இந்த பூமியில் என்னென்ன காரியங்களை தனக்கு ஞானம் கொடுக்கப்பட்டுவிட்டது என்பதற்காக என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணுறாங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். எப்போவுமே கர்த்தரை குறித்த ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறனும், நம்முடைய பாவம் பரிபூர்ணமாகிற வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். சில சமயங்களில் சந்தர்ப்பம் கொடுப்பார் நமக்கு. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அப்படி தான். கர்த்தர் என்ன செய்வார்னா, ஒரு மனிதன், நல்ல ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு மனிதன், அவன் முதல்ல தவறு செய்கிறான். அதற்கு அப்போ இந்த சமயத்தில் கர்த்தர் அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார். மறுபடியும் தவறு செய்கிறான். ஆனால் அவனுக்கு லைஃப் நார்மலாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. பாவம் செய்தோம், ஆனாலும் வாழ்க்கை நல்லா தானே போகுது அப்படின்னு அவன் இருப்பான். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அமைதி காப்பார். எப்பவுமே குறிப்பிட்ட காலம். அதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால்,
பாவம் பரிபூர்ணமாவது. ஒரு பாவத்திற்கு ஒரு பரிபூர்ணத்துவம் இருக்குது, பரிசுத்தத்துக்கு ஒரு பரிபூர்ணத்துவம் இருக்குது. அந்த பாவம் அந்த அளவு நிறைவுக்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருப்பார். அந்த அளவு வந்த பிறகு அந்த எல்லை தாண்டும் போது தான் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புகளை தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு தேசமாக இருந்தாலும் செலுத்துவார். நம்ம தேசத்தை கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன், எவ்வளவோ கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்வோம், தேவ பிள்ளைகளுக்கு எதிரான காரியங்களை செய்வோம், தேவனை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தணுமோ தூஷிக்கணுமோ எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் அவைகளை கவனித்து பார்த்து கொண்டே இருப்பார் பேசாமல். ஆனால் நமக்கு என்னன்னா ஒரு குளிர் விட்டு போயிடும். நம்ம இவ்வளோ தூரம் பேசினோம், இவ்வளோ தூரம் பண்ணினோம், எல்லாம் தான் அக்கிரமம் பண்ணோம், நம்ம எப்படி வாழணுமோ என்னென்ன விதத்தில் மனம் போனபடியெல்லாம் வாழணும், என்ன நடந்துச்சு, எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பாவத்தின் மேல் பாவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் பாவத்தை உணர்த்தி காண்பிப்பதற்கு ஏதாவது வழிமுறைகளிலே கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ செய்கிறது தப்பு, மனந்திரும்பு அப்படின்னு. ஒரு தேசமாக இருந்தால் அதில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தீர்க்க தரிசிகளை கொண்டு வார்த்தைகளை கொண்டு அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தனி மனிதனாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அவனோட பேசுவார், அல்லது அவன் பக்கத்தில் இருக்கிற தேவ ஊழியர்களை வைத்து ஒரு சபையை வச்சு பேசுவார். ஆனால் நம்ம பாவம் செய்த பிறகும் நம்முடைய வாழ்க்கை நார்மலாக தானே போகுது அப்படிங்கிறதுனால இவர்களுடைய வார்த்தைகளெல்லாம் நம்ம அள்ள தட்டிட்டு கர்த்தர் பேசாமல் தானே இருக்கிறார், அப்போ கர்த்தரும் நம்மை போல தான் இருப்பார் போல இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஏமாந்துருவோம். அந்த பாவத்துக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் வரும்போது அந்த மனிதனோ அந்த தேசமோ தேவனுடைய கோபாக்கினையை கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திக்க நேரிடுகிறது. அதான் பாருங்கள், ஒவ்வொரு முத்திரையிலையும் எவ்வளவு கொடுமை செய்தார்கள். நம்ம வந்து சுலபமாக போகிற போக்கில் வாசிட்டு போயிடும் யுத்தம்னு. யுத்தத்தில் எவ்வளவு குற்றங்கள் நடக்கும் தெரியுமா? யுத்த காலத்தில் என்னென்ன விதமான அக்கிரமங்கள் நடக்கும் தெரியுமா? வெளி பார்வைக்கு பார்த்தா யுத்தம் அப்படின்னு தான் தோன்றும். இது இந்த காலத்திலையும் அந்த காலத்திலையும் எல்லா காலத்திலையும் யுத்தத்தில் நிறைய க்ரைம் நடக்கும், வார் க்ரைம்ஸ். அதில் அது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு தேசத்துக்குள்ளே உள்ளே புகுந்து தங்களுடைய மன விருப்பத்தின்படி அங்கே இருக்கிறவர்களெல்லாம் அழித்து கொடுமைப்படுத்தி தீமையாக நடத்தி அசுசியான காரியங்களை செய்து கொள்ளையடித்து கொலை செய்து. வாரனா வெறும் ரெண்டு தேசம் சும்மா சண்டை போட்டுக்கிறேன்னு நினைக்கிறோமா? இல்லை இல்லை, அதில் பின்னணியில் நிறைய காரியங்கள் இருக்கும். அந்த காலத்தில் கூட அப்படி தான் நடந்தது, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு தேசத்துக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற எல்லாரையும் துரத்தி அடிப்பது, அவருடைய குடியிருப்புகளை நெருப்பு வைத்து கொளுத்துவது, குழந்தைகளை கொல்லுவது, அப்புறம் பெண்களை வந்து இழிவுபடுத்துவது, எல்லா காரியமும் நடக்கும். அப்போ இவ்வளவும் நடக்கும்போது கர்த்தர் அவைகளை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அதில் அழுகிறவனுடைய சப்தம், கூக்குரல் இடுகிறவனுடைய சப்தம், இழக்க கொடுத்தவனுடைய சப்தம், இவைகள் எல்லாம் கர்த்தர் கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவருடைய பாவம் பரிபூர்ணமாகட்டும், அந்த அழைவை வந்து தொடட்டும், அப்புறம்தான் நான் களத்தில் இறங்கி தண்டிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் சமாதான குலைவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக தேசம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். இந்தியாவில் பாருங்களேன், நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே, ஆனால் யாரோ ஒரு சின்ன கூட்டம் சொல்லுகிறார்கள் என்பதற்காக மதத்தின் பேரால் சண்டை போட்டுக்கிறோம். நீங்களும் இந்தியர் தான், நானும் இந்தியர் தான், ஆனால் மதத்தின் பேரால் சண்டை. ஒரே ஊரில் இருப்பாங்க, யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதின்னு சொல்லி ஜாதியை வச்சு சண்டை. ஆனால் அடிப்படையிலே ரெண்டு பேரும் அதே ஊருக்காரர்கள், அதே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், அதே மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், அதே மொழி பேசுகிறவர்கள், அதே தேசத்தைச் சேர்ந்தவர்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய பிரிவினைகள் உண்டாகிறத பார்க்குறோம். இவைகளெல்லாம் தூண்டிவிட்டு நிறைய மனிதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். திரளானவர்கள் இந்த சமாதானம் எடுத்து போடப்படுறதுனால கொலை செஞ்சு எத்தனையோ மனிதர்களுடைய ரத்தம் பூமியில் சிந்தும்போது அவர்களுடைய கதறல், அவருடைய கூக்குரல், அவருடைய சாபம், அவங்களுடைய சத்தம், இதெல்லாம் தேவனுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் பூமியை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம், பூமியிலே மனுஷனை உண்டு பண்ணினதற்கு கர்த்தர் மன வருத்தம் அடைந்தாராம், மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவருடைய செய்கையை பார்க்கும்போது, அப்போ ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, பூமியில்
குடித்து வெறித்து வாழ்ந்தார்கள். அவ்வளோதான். இப்போ இருக்கிற பாவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டினாங்க, நாங்கள் வானத்துக்கு ஏறுற மாதிரி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டோம்னு சொல்லி நிம்ரோதுடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டினாங்க, பாபேல் என்ற ஒரு கோபுரம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டளை இல்லை, சட்டங்கள் இல்லாதனால அவருடைய விருப்பப்படி வாழ்ந்தார்கள். குடிப்பான், வெறிப்பான், அடிப்பான், சண்டை போடுவான், பாவம் செய்வான், இவ்வளோதான். அதுவே தேவனுக்கு பூமியிலே மனுஷனை உண்டு பண்ணியிருந்திருக்கு, மனஸ்தாபப்பட்டார். ஆனால் இப்போ குழந்தை, சின்ன வயசு குழந்தையிலிருந்து பெரியாள் வரைக்கும் பாவத்தை செய்வதற்கு பயப்படுவதே இல்லை. எங்கே பார்த்தாலும் பாவம். ஒரு பள்ளியில் ஸ்கூலுக்கு அனுப்புனா பாவம், சர்ச்சில் பாவம், எல்லா இடத்துலையும். அப்போ இப்போ கர்த்தருடைய மனசு எப்படி இருக்கும்? கர்த்தர் அந்த நாட்கள்லேயே பூமியை உற்று பார்த்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ இதே மாதிரி தான் இப்போவும் இந்த ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போதும் மனிதருடைய பாவம் கட்டுப்பாடு மீறி எல்லை மீறி நடக்கிறதை பார்த்து கர்த்தர் தன் இருதயத்திலே மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டுட்டா, நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், கர்த்தர் மனஸ்தாபப்பட்டுட்டா அடுத்து தேவனுடைய கோபம்தான், அடுத்து கோபப்பட்டுருவார், அடுத்து அவருடைய தண்டனை வந்துடும், நியாய தீர்ப்பு வந்துடும். இதெல்லாம் பார்த்தார் அங்கே ஆண்டவர். அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுவதையும் கொலை செய்யப்படுவதையும் அவர்கள் துரத்தப்படுவதையும் அவர்களுடைய எல்லா விதமான சௌகரியங்களும் அவருடைய கைகளை விட்டு பிடுங்கப்படுவதையும் அநியாயமாய் ரத்தம் சிந்தப்படுவதையும் கர்த்தர் கண்டு அவருடைய கோபாக்கினையை கர்த்தர் பூமியின் மேலே செலுத்த ஆரம்பித்தார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ உண்டாக போகிற ஆறாவது முத்திரையில் நடக்கிற எல்லாமே தேவனாலே உண்டாகிற பயங்கரங்கள். மனிதனாலே உண்டாகிற பயங்கரங்களை கூட நீங்கள் மாற்றி அமைச்சிடலாம், அதை தடுத்து கூட விடலாம் சில சமயங்கள், அல்லது தப்பித்து கூட கொள்ளலாம். தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேலே இறங்கிச்சுன்னா எவ்வளவு பெரிய விஞ்ஞானியும் எவ்வளவு பெரிய ஆளுமை செய்கிறவனும் எவ்வளவு பெரிய பலவானும் அதன் முன்னால் நிற்கவே முடியாது. ஒரு தடவை சில வருடங்களுக்கு முன்னால் வானத்திலேருந்து ஒரு பெரிய ஒரு துணைக்கோள், அது பேர் இகாரஸ் என்பது பெயர், அந்த துணைக்கோள் பூமியை நோக்கி வருகிறதை நாசா விஞ்ஞானிகள் பார்த்துட்டாங்க. அது அமெரிக்காவை நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. இது வந்து மோதிச்சுன்னா அவ்வளோதான். என்ன நடந்தது தெரியுமா? அதில் இருக்கிற விஞ்ஞானிகள் தங்களுடைய இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அது நல்லவேளை வழி மாறி வேறு திசையில் பயணப்பட ஆரம்பித்து விட்டது. மனிதருடைய விஞ்ஞானமெல்லாம் ஒரு அளவுக்கு தான். இயற்கை எழும்பி விட்டால் அதுக்கு எதிர்த்து யார் நிற்க முடியாது? ஒரு புயல் வந்தால் நிற்க முடியுதா பாருங்கள், ஒரு சுனாமி வந்தால் நிற்க முடியுதான்னு பாருங்கள். நம்முடைய விஞ்ஞானத்தை வச்சு இயற்கையை கட்டுப்படுத்துகிற மாதிரி, அதை நிறுத்துகிற மாதிரி ஏதாவது வசதி இருக்குதான்னு பாருங்கள். ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். ஒரு பேரலை வந்தபோது, ஒரு சுனாமி வந்தபோது நம்ம எவ்வளோ பாதிப்படைந்தோம். ஒரு புயல் காற்றுகள் மாறி மாறி வீசும்போது நம்ம வைத்திருக்கிற எந்த வசதியும் அங்கே பத்தாது. இது மாத்திரம் இல்லை, கர்த்தர் வந்து இங்கே பூமியில் இருக்கிறதையே மாற்றி வச்சு யுத்தம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அவருடைய பண்டசாலைன்னு ஒன்று இருக்குது, யோபுவின் புஸ்தகத்தில் போட்டிருக்கு. கர்த்தருடைய பண்டசாலையை நீ பார்த்தியா அப்படின்னா, கர்த்தருடைய கொடோன்னு ஒன்று இருக்குதான், அதில் ஆயுதங்கள் இருக்குதான், அதில் கற்கள் வச்சுருக்கிறாராம், அக்னி வச்சிருக்கிறாராம், அக்னி கற்கள் வச்சிருக்கிறாராம். அதெல்லாத்தையும் கர்த்தர் கலட்டி விட்டால் மழை மாதிரி பூமியில் விழுந்துருமா? அவர் நிறைய அந்த கதிர்கள் வச்சிருக்கிறார். கர்த்தரிடத்தில் என்னதான் இல்லை, ஒரு உரை பணியை வச்சிருக்கிறார். உரை பணியின் பண்டசாலைக்குள்ளே நீ பிரவேசித்திருக்கிறாயா என்றெல்லாம் யோபுவின் புஸ்தகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் வந்து பெரிய பெரிய கல்லுகளை பண்டசாலையில் வச்சிருக்கிறாராம். அதெல்லாம் கர்த்தர் கலட்டி விட்டார்னா அவ்வளோதான், பூமி அக்குவேற ஆணிவராக மாறி போய்விடும். அப்போ தேவனுடைய கோபாக்கினைகள் ஆறாவது முத்திரையில் தான் காட்டப்படுகிறது. வெளிப்படுத்தல் 6:17 சொல்லப்பட்டிருப்பதைப் போல தேவ கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. தேவனுடைய கோபாக்கினை வர்ற நாள் தான் பயங்கரமான மகா நாள். அந்த மகா நாள் வந்து விட்டது என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். இது தேவனுடைய கையிலிருந்து பூமியின் மேல் செலுத்தப்படும் கோபாக்கினை. கர்த்தருடைய கையிலிருந்தான் வருது. கர்த்தருடைய கையில் வல்லமை இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, அவருடைய கைகளிலே இந்த மின்னல்களை பிடித்து வச்சிருக்கிறாராம். மின்னலை பிடிக்க முடியுமா? மின்னல் பக்கத்தில் நிற்க முடியுமா? மின்னலில் கோடிக்கணக்கான அளவு மெகாவாட் அந்த பவர் இருக்குது. ஒரு மின்னலை பிடிச்சி அதை முறைப்படுத்தி அதில் இருக்கிற மின்சாரத்தை எடுக்க முடிஞ்சால் ஒரு வருஷத்திற்கு நியூயார்க் பட்டணத்துக்கு கரண்ட் சப்ளை பண்ணலாமா?
அவ்வளவு பெரிய மின்னல்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த மின்னல்களை தன் கை விரல்களை பிடிச்சு வச்சிருக்கிறார். அவர் தன் கை விரல் நெகிழ விட அவருக்கு சித்தமான இடத்துல, அவர் சொல்கிற இடத்துல அந்த மின்னல் போய் விழும் என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பயங்கரம், கர்த்தருடைய கைகளில் இருந்து தான் இந்த பயங்கரங்கள் உண்டாகிறது. இதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று இருக்குது. இந்த மனிதர்களால் உண்டாகிற உபத்திரவங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் குறிப்பாக நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த மனிதர்களுடைய உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனை எல்லாமே வருது. அதில் அவர்கள் மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த மனிதர்களுமே. ஒரு கொள்ளை நோய்னா அதில் கர்த்தருடைய பிள்ளைகளும் தான் மரிக்கிறாங்க. அது வந்து மனிதர்களால் உண்டாகிற அந்த வாரில் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் மரிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததில்ல. இதற்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால், இது கர்த்தருடைய கையிலிருந்து வந்ததுனால, வர்றதுனால இந்த உபத்திரவங்களில் உண்மையான தேவனுடைய பிள்ளை ஒருவனும் பாதிக்கப்பட மாட்டான். அதுதான் பக்கத்தில் மின்னல் விழுகும், ஒரு கட்டடம் இடியும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நிற்பீங்க, உங்களது ஒன்றும் செய்யாது. பெரிய அலை முழக்கமாக எழும்பி வரும், பக்கத்தில் இருக்கிற கட்டடமெல்லாம் இடிஞ்சு போயிடும், உங்களை தொட்டுட்டு அது போயிடும் ஒழிய உங்களை தள்ளக்கூட செய்யாது. அது உண்மையிலே பாருங்கள், அப்படி தான் நடக்கும். ஏன்னா இது கர்த்தருடைய கையிலிருந்து வர்றதுனால இயற்கைக்கு இது கர்த்தருடைய பிள்ளைகள் தொடக்கூடாது அப்படின்னு தெரியும். அதுக்கு கர்த்தர் அப்படி தான் கட்டளையிடுவார். கர்த்தருடைய தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து வருகிற காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் 10 பேர் இருந்தாலும் பாதிக்கப்பட மாட்டீங்க. நோவாவின் சம்பவம் உங்களுக்கு தெரியுமில்ல, அதில் உலகமே பாதிக்கப்பட்ட போது கூட வெறும் 8 பேர் தான், அந்த 8 பேரை கர்த்தர் உயிரோடே பாதுகாத்து கொண்டார். இதுதான் தேவனுடைய கோபாக்கினைக்கும் சாதாரணமாக மனிதர்களால் உண்டாக்கப்படுகிற பயங்கரத்துக்குள்ள வித்தியாசம். சரி, இப்போ நமக்கு அதிக சமயமாகிவிட்டது. அடுத்த நிகழ்ச்சியில் இதை குறித்து இன்னும் நிறைய விவரணங்களை நம்ம ஆராயப் போகிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.